நம்ம ஊர் பக்கம் ஒரு டயலாக் இருக்கும், விருந்தினர்களை சரியாக உபசரிக்கிறது அப்படின்னு. அப்படி இல்லையா, நீ விருந்துக்கே வராத அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அது மாதிரி வந்தவங்களை சரியா கவனிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்கள தவிர்த்துறது நல்லது. அதே மாதிரியான சம்பவம் ஒன்று ஜோர்டான் மன்னர் சிறப்பாக செஞ்சிருக்க. ஜோர்டானுடைய மன்னர் தான், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், முகமது நபி அவர்களுடைய டைரக்ட் வாரிசு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஜோ பைடனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அதே தருணத்தில் தான் ஜோர்டான் மன்னரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த நேரத்தில் தான் காசாவினுடைய மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அது இன்ன வரைக்கும் அவங்க ஒத்துக்கலை, பட் அதற்கு சில காரணங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஜோர்டான் மன்னர் எளிமையாக தவிர்த்துட்டார். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அசால்ட்டாக என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் வர்றீங்களா? நீங்கள் நீ பார்க்க வராதிங்க, வந்தீங்கன்னா சோறும் கிடையாது தண்ணியும் கிடையாது, கிளம்பி போயிட்டே வாங்கன்னு சொல்லி தன்னுடைய சந்திப்பையே நிறுத்தியிருக்கார். இது உலக அளவில் அரபு நாடுகள் மத்தியில், அரபு நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுல பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பேரலாம், காசாவினுடைய மருத்துவமனையின் மீது நடந்த தாக்குதல் இஸ்ரேல் நாங்கள் செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அந்த மருத்துவமனையின் மீது அட்டாக் நடந்த அடுத்த 1 hour or 2 hour அன் பிட்வீன் கேப்லேயே வந்து ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோவில் ஹமாஸ் போராளிகள் இடையில பேசுகிற மாதிரியான ஒரு சம்பவங்கள், இந்த சமயத்தை பயன்படுத்தி மருத்துவமனையின் மீது நம்ம தாக்குதல் நடத்துறது சிறப்பாக இருக்கும்னு ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியான ஒரு பொய்யான ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியிடுறாங்க. இந்த தகவல் வந்து வேர்ல்டு வைடாக பேசு பொருளாக மாறிச்சு. அப்படிப்பட்ட இஸ்ரேலை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இப்படிப்பட்ட ஆடியோ ரெடி பண்ணக்கூடிய நீங்கள் மருத்துவமனையின் மீது யார் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜையும் வெளியிட்டிருக்கலாம். ரெண்டாவது, உங்களுடைய விமானங்கள் 200 விமானங்கள் பறந்து போனதை கேப்சர் பண்ணி ஈரான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தது, அதையும் வந்து இஸ்ரேல் கண்ணோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதை எல்லாத்தையும் வச்சு பொருத்தி வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து சிறப்பாக பொய்யான சில விஷயங்களை உலகத்து நாடுகளுக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஒரு பொய்யன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐநா சபைக்கும் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் ஐநா சபையும் அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் சரி அப்படிங்கிறத எதிர்நோக்கி தொடர்ந்து மருத்துவமனையின் மீது 2nd attack நடந்திருக்கு. 100 meter தொலைவில் மறுபடியும் 2nd attack ஒன்றும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹமாஸ் படையினர் டைரக்டாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் இந்த மருத்துவமனையின் மீதான தாக்குதலுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் போராடுறது எங்களுடைய மக்களுக்காக தான் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ரஷ்யா இந்த மருத்துவமனையின் மீதான தாக்குதல் தொடர்பாக அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நடுநிலையான ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இன்னொரு புறம் பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், பிரிட்டன், ஜப்பான் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவங்க கண்டறியப்படணும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. 3வது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, அதாவது காசாவினுடைய மருத்துவமனையில் நிகழ்ந்த சம்பவத்திற்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது அவங்களுக்கு இறக்கப்பட்டு அவங்க மேலே வந்து அக்கறைப்பட்டு சில நாடுகள் வந்து நிற்கிறாங்க. அவங்க யாருன்னா, எகிப்து, ஜோர்டான், சிரியா, கியூபா, ஈரான், துருக்கி, வெனிசுலா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள், அதற்கு பிறகு ஈரான். இவங்கெல்லாம் வந்து இந்த காசா மீதான தாக்குதலில் இஸ்ரேலை குற்றவாளியாக சுமத்துறாங்க. அப்போ இங்க இவ்வளவு நாடுகள் இவ்வளவு வேலைகளை செய்து, ஆனா இஸ்ரேல் குற்றவாளி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களை ஐநா கிட்ட கொடுக்கறதுக்கு இங்க யாரும் முன்வரலைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அமெரிக்கா மாதிரியான நாடுகளும் யூகேவும் கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி அரபு நாடுகள் இங்க ஹமாஸுக்கு ஆதரவாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்வியை உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சிடறேன். இன்னொரு புறம், ஜோ பைடன் வந்து காசா மக்கள் கேட்கல, உதவி கேட்கல அமெரிக்கா கிட்ட, பட் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். இவ்வளோ கட்டடங்கள் சேதமாயிருச்சு, இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி $100 million காசாவினுடைய ரீஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. நான் கொடுக்கல, பட் ஏன்னா யார்கிட்ட கொடுக்குறது? காசாவில் வந்து இப்போதான் வந்து யாருமே இல்லையே, மக்களெல்லாம் துரத்தி விட்டாங்க, அகதிகளாக போகக்கூடியவங்களையும் எழுத்து வாசலும் நிப்பாட்டி வச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா வந்து அந்த பாலஸ்தீனத்தினுடைய காசா எல்லையை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், மத்திய தரைக்கடல் ஏரியா, இந்த இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் எரேஸ் அப்படிங்கிற பகுதி, தெற்கு காசாவினுடைய கெரேம் சாலோ அப்படிங்கிற ஏரியா,
அதுக்கப்புறம் தெற்கு காசாவினுடைய ரஃபா எல்லை, அதாவது எகிப்துக்கு போகிற ஏரியா, அந்த மூணு வழி மட்டும்தான் ஒட்டுமொத்தமாகவே இருக்குது. எல்லாமே வந்து சின்ன சின்ன வழிகள் தான். இதில் ஒன்று வந்து இஸ்ரேலுக்கு போகிற வழி, அதில் போக முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளும் போக முடியாத வழி. மூணாவது ரஃபா எல்லை மூடப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு பகுதியில் வந்து மக்கள் வந்து வெளியே போய் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? இன்னொரு பக்கம் கடல், கடலுக்குள்ளே போய் உழுக வேண்டியதான். வாழ்றதுக்கே வழி இல்லாதப்போ எப்படி சொல்ல முடியும்? 375 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சென்னையோட ரொம்ப சின்ன நகரங்க காசா. அப்படிப்பட்ட ஏரியாவில் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக அவங்களுடைய பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மட்டும்தான் மூடப்பட்டிருக்கு. அவங்களுடைய சேவை நிறுவனங்கள் எல்லாத்துமே தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதா தந்தி தொலைக்காட்சியில் இருந்து நம்முடைய ஹரிகரன் சார் அங்கிருந்து போய் ரிப்போர்ட் பண்ணுறது காட்சிகள் மூலியமாகவே நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஒரு அமைதியான ஒரு பூங்காவா இருக்கு. இன்னைக்கு மருத்துவமனைகள் மீது வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்களே, அதே மாதிரியான தாக்குதலை வந்து அலெக்சா அவனுடைய அந்த இடத்துல வந்து புனிதமான இடத்துல வந்து நடத்திட்டு அவங்க இப்படி சொல்ல முடியுமா? ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளவு பெரிய தப்பாயிடும் அது. அப்போ இதே மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்துடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக மக்களும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த காசாவினுடைய டோட்டலா 41 கிலோமீட்டர் நீளம், 112 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை பாதுகாக்கிறதுக்கு ஹமாஸ் படையினர் தொடர்ந்து மக்களை வெளியேற வேணாம்னு சொன்னாலும் மக்கள் தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்காங்கிறது வருந்தத்தக்க ஒரு பதிவு. ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக கொந்தளிப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்குங்க, ரொம்ப உக்கிரமா பதிவு செஞ்சிருக்கு. மக்களை வந்து நீங்க பிணை கைதிகளா 6000 பேரை பிடிச்சு வச்சிருக்கீங்க, அவங்கள ஏன் விடுதலை பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது தான் ஹமாஸுடைய கோரிக்கை. நீங்கள் 199 பேரை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கோரிக்கை. இது எல்லாமே நடந்தால் கூட தொடர்ந்து இங்கே பஞ்சாயத்துங்கிறது முடிய போகிறது இல்லை அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய நம்பிக்கை. அதனால தான் எந்த அரபு நாடுகளுமே இந்த எதுக்குள்ள பஞ்சாயத்துக்குள்ளே வராமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்களுடைய கடமை அப்படிங்கிறது, இவங்க பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னா அவங்க வந்து நிற்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குடைய கடமை. அதை நினைவுபடுத்த வேண்டிய வேலை இருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசேன் ஈரானுடைய, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப கொந்தளிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருக்க. இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் எல்லாரும் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. அரபு மக்களுடைய மருத்துவமனை, அந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல், அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேரை தமிழில் மொழிபெயர்த்தோம் அப்படின்னா அரபு மக்களின் மருத்துவமனை. அது ஒரு கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து கட்டப்பட்டது, 56 பேர் வந்து ஓனர்ஷிப்பாக இருந்தாங்க. இப்போ வந்து அரபு மக்களுடைய மருத்துவமனையின் பேர் மாற்றப்பட்டு ஒரு மெம்பர் மட்டும் ஓனராக இருக்காங்க. ஸோ இன்னொரு குளம் என்ன அப்படின்னா மீண்டும் மருத்துவமனை அருகே தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருந்தோம். அணு ஆயுத தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேலே நடத்தணும்னு பாகிஸ்தான் ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது ஆளக்கூடிய அரசான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பெண் எம்பி. அவங்க இது வந்து காட்சி பொருளாக எதுக்கு இந்த அணு ஆயுதங்களை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காங்க. அணு ஆயுதம் யார் யார்ட்டெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ரஷ்யா கிட்ட தான் உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கு, 4400 ஆயுதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து அமெரிக்கா 3700 ஆயுதங்கள் இருக்கு. சைனாட்ட 410 அணு ஆயுதங்கள் இருக்கு. நாலாவதாக பிரான்ஸ் 290 ஆயுதங்கள் இருக்கு. இதில் ஐந்தாவதாக வந்து அதிகமான அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறது பாகிஸ்தான் தான், 190 ஆயுதங்கள் இருக்கு. இதில் 6வது இடத்துல தான் இந்தியா இருக்கு அணு ஆயுதங்கள் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும், ஐநா அணு ஆயுதங்கள் சேகரிப்பு அப்படிங்கிற விஷயத்திலையும். இதில் ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரெடி ஆகக்கூடியது. பட் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்லாம் அதை ஒரு இடத்துலேருந்து எடுத்து கொண்டு போய் லோட் பண்ண வேண்டிய டைம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸிங் டைமே வந்து 1 hour ஆகும். ஸோ இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள் தான் அமெரிக்கா கிட்ட இருக்குது. சைனா கிட்டையும் வெல் ஒர்த்தான அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாலஸ்தீனத்தினுடைய இந்த இஸ்லாமிய ஜிகாத் மீது தான் இஸ்ரேல் வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க, இவங்க தான் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. பட் இந்த இயக்கங்கள் எதையுமே வந்து மறுத்துருச்சு. ஏன் அப்படின்னா என்னுடைய மக்கள் மீது நாங்கள் எந்த விதமான தாக்குதலும் நடத்தலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் வந்து ஒரு இராணுவ வீரருக்கான சம்பளம் அப்படிங்கிறது $30 அளவுக்கு இஸ்ரேலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள் எல்லாமே ரொம்ப சாதுரியமாக கேஷுவலாக வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. பதுங்கு குழிகளை கூட வந்து ஆஃபீஸ் ரூமாக பயன்படுத்துறது உலகத்திலேயே வந்து இஸ்ரேலாக தான் இருக்க முடியும். அந்த வகையில் வந்து இஸ்ரேலுடைய அந்த சைரன் ஒலிகளாகட்டும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் வெல் வர்த்தடாக வந்து இருக்காங்க. மக்கள் எல்லாமே நார்மலான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. அப்போது இங்கே ஹமாஸ் வந்து எந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்கவே முடியல. எல்லையோரங்களில் மட்டும்தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இராணுவ வீரர்களோடு மட்டும்தான் போர் பிடிக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ். பொதுமக்களுக்கு
அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இஸ்ரேல். ஆனா இதற்கு மாறாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ரெண்டும் தான் ஒரு போராளிகளுக்கும் ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயம். இங்க போராளிங்கிறது ஹமாஸா இருக்காங்க, ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிறது இஸ்ரேலா இருக்காங்க. இந்த ரெண்டுக்குமான வேறுபாடை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போர் வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நீங்க எளிமையா கண்டறிய முடியும். மத்திய தரைக்கடலை வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கத்துனா கூட மத்திய தரைக்கடல் வழியாக வந்து கை நீட்டி மோசஸ் மாதிரி கை நீட்டி வழிவிடு அப்படின்னு சொன்னவங்க வழிவிடுறதுக்கான காலம் வந்து இது இல்லை. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்தது, இப்போ அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. அதனால மக்கள் வந்து எல்லாமே இந்த 7000 மூட்டை வெளியில கிடக்குங்க சாப்பாடு. இந்த பக்கம் அந்த சுவத்துக்கு வெளியில வந்து மக்கள் இருக்காங்கங்க. அந்த சாப்பாடு வாசனை, ரொட்டி துண்டோட வாசனை வந்து இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியே வந்து நுகரக்கூடிய முடியுது. ஆனா கை கட்டியது வாய் கட்டாத வகையில அந்த கேட்டை ஓபன் பண்ண மாட்டாங்க. மூட்டை மூட்டையா பொட்டலங்கள் இருக்கு. அந்த கேட்டுக்கு வெளியில சின்ன சின்ன குழந்தைங்க அந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணாம எகிப்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் காசா ஏரியா எல்லை பகுதியில் இருக்குங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பார்த்துங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க ஒரு நேரம் சாப்பாடு இல்லை அப்படின்னால எவ்வளோ கஷ்டப்படுவான். கிட்டத்தட்ட 12 நாளா சோறு இல்லாம தண்ணி இல்லாம இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தங்க கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகள் அப்படியே விட்டுட்டு கழுதை பூட்டிய வாகனங்கள்ல தொடர்ந்து பயணம் பண்ணி ஒரு வடக்குல இருந்து தான் வாழ்ந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு நாட்டை தேடி ஓடுறாங்க அகதிகளா. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அலெக்சா மீது இதே நேரத்துல தாக்குதல் நடத்திருந்தாங்கன்னா அரபு நாடுகள் கம்முன்றிருப்பாங்களாங்கிற கேள்வியை நெட்டிசன்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம உங்கள்கிட்ட பதிவு செய்யறதோட நிப்பாட்டிக்கலாம். லெபனானை விட்டு அமெரிக்கா கப்பல் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சீனா பிரச்சனை எச்சரிக்கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ரஷ்யா வந்து இதுல சத்தம் இல்லாம இருக்கு, சைனாவும் சத்தம் இல்லாம இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட டார்கெட் அப்படிங்கிறது உக்ரைனை எப்படி காலி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த போரை மையமா வச்சு ரஷ்யா வந்து ஒரு பெரிய பிளான் ஒன்று போடுது. அவங்களுடைய 2வது தீர்மானமும் ஐநாவில் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குன்னு, அதுலேயும் ஐநா எதுவும் முடிவு எடுக்கலை. 15 உறுப்பு நாடுகள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க, போரை நிறுத்துறதுக்கு சம்மதம் தெரிவிக்க போகிறாங்களா, இதில் இதெல்லாம் வச்சு வந்து உலகத்தில் இன்னும் பல அரசியல் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யறது அப்படிங்கிறதே அதுவும் அரசியலுக்குள்ளே தான் வரும். அதை வச்சு ரஷ்யா அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. சைனா சத்தமே இல்லாமல் இருக்குது. அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக வந்து ரோடு போடக்கூடிய வேலை, அதன் மூலிமா வணிகத்தை டெவலப் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த போர் மூலிமா சைனா சத்தமே இல்லாமல் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் முடிச்சுக்கலாம். இதனுடைய அடுத்த பகுதியில் இன்னும் பல்வேறு தகவல்கள் இருக்குது, அதை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.